மா என்னடா பெரியவனே மா என்னடா நான் நம்ம பழைய வீட்டுக்கு போயிருந்தமா எந்த வீட்டுக்குடா அது நம்ம சொந்த வீடு இல்ல இதுக்கு முன்னாடி தலைமறைவா தங்கி இருந்தமே அந்த வீட்டை சொன்ன அங்க எதுக்கு நீ போனவே நீ தான வேணியை கண்டுபிடி மச்சான கண்டுபிடின்னு நைன் நைன் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த காணாம போனவங்க அந்த வீட்டுக்கே திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்து போனியாக்கும் மா ஒருவேளை அவங்க அங்க வரலாம் இல்லையா அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல சரி என்னாச்சு அவங்க அங்க வந்தாங்களா அங்கதான் இருக்காங்களா வந்தவங்க ஒருவேளை நாம அங்க காணோன்னு திரும்பி கூட போயிருக்கலாம்ல ஏண்டா பெரியவனே பக்கத்து வீட்ல ஏதாவது விசாரிச்சியா அவங்கள பத்தி தகவல் ஏதாவது சொன்னாங்களா அது விசாரிக்கதாமா போயிருந்தேன் இதோ அந்த வீட்டுல ஒரு லெட்டர் கிடந்துச்சு இந்த லெட்டர் அதுல என்ன கிடக்க போகுது உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது எழுதியிருப்பாங்க இந்த லெட்டரை போட்டிருக்கிறது உனக்கும் கூட தெரிஞ்சவங்க தான் உன் பொண்ணு வேணி உனக்கு எனக்கு சேர்த்து லெட்டர் அமைச்சிருக்கா அப்போ நாம பயந்த மாதிரி அவங்களுக்கு ஒண்ணு ஆவல இல்ல அவளும் மாப்பிளையும் பத்திரமா இருக்காங்கல்ல அது போதும்டா எனக்கு அது போதும் நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலடா ஆமா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காக எப்படி இருக்காக எதுக்கு அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடி போனாக ஏதாவது எழுதிருக்காங்களா அந்த கடிதாசில இந்த லெட்டர் ஏற்கனவே நான் படிச்சிட்டேன் இன்னொரு தடவை படிக்கிறேன் கேட்டுக்க அன்புள்ள அம்மா அண்ணனுக்கு நானும் என் கணவரும் பத்திரமாக உள்ளோம் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் தேடவும் வேண்டாம் இப்படிக்கு வேணி அமுட்டுதானா இந்த லெட்டர் எங்க இருந்துடா வந்திருக்கு கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல இருந்து போஸ்ட் ஆயிருக்கு அப்போ அவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல இருக்காங்களா அதான் அர்த்தம் மா அவங்க எங்க இருந்தா என்ன அத அவங்கள தேட வேண்டாம்னு பொண்ணு லெட்டர்ல தெளிவா சொல்லிட்டால ஆமா அவங்க ரெண்டு பேரும் இங்க இங்கயே இருக்காம ஏன் கோயம்புத்தூர் போனாக இங்க உன் கூடயும் என் கூடயும் இருக்க இஷ்டம் இல்ல அதான் ரெண்டு பேரும் நடுராத்திரியில சொல்லாம குலாம கிளம்பிட்டாங்க மா மச்சானுக்கெல்லாம் அந்த ஐடியா வந்திருக்காதுமா எல்லாம் உன் பொண்ணு கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும் அவதான் மச்சாங்கிட்ட கண்டதையும் சொல்லி தெளிவா மண்டையை கழுவிருக்கான் பத்தாததுக்கு கோயம்புத்தூர் வேற கூட்டிட்டு போயிட்டான் என்னமோ அன்னைக்கு உன் பொண்ணுதான் மச்சான கடத்திருப்பானதுக்கு நீ நம்ப மாட்டேன்ல இப்ப இதுக்கு என்ன சொல்ற சரிடா இது வேணி வேலையாவே இருந்துட்டு போட்டோம் எப்படியோ ரெண்டு பேரும் பத்திரமா இருக்காங்கல்ல அம்மாக்கு அது போதும் இன்னும் எத்தனை நாளை கோயம்புத்தூர்ல இருந்துட்டு போறாங்க இங்க பாரு ஆர்பி ஆளுங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க போய் நின்னா உயிருக்கு பயந்து அங்கிருந்து இங்க ஓடி வர போறாங்க என்னடா அப்ப அவளுக்கு இந்த அண்ணனும் தேவைப்படுவான் நீயும் தேவைப்படுவமா கடைசியில கழுதிங்க நம்ம கால தான் வந்து விடுங்க மா அத விடுமா ஏன் பிரச்சனைக்கு வா உனக்கு என்னடா பிரச்சனை அதான் வேணி பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்ல மா நான் திவ்யாவை பத்தி கேக்குறமா திவ்யாவுக்கு போன் பண்ணியா டேய் பெரியவனே அந்த பொண்ணை நான் கூப்பிடவே வேண்டாம் அவளே தினம் ரெண்டு இல்ல மூணு வாட்டி இந்த அம்மாவை கூப்பிடுறாடா மா சும்மா கண்டதையில அவகிட்ட பேசிட்டு இருக்காதமா என்ன பத்தி நாலு வார்த்தை நல்லதா பேசுமா பெரியவனே நீ சுத்தி வளைச்சி எங்கிட்டு வரன்னு நல்லா புரியுது இங்க பாருடா கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்படுறது நடக்கும்டா திவ்யா கண்டிப்பா உனக்கு கிடைப்பா அடலு அம்மா சொல்றேன்ல நடத்தியே தீருவேன் திவ்யா உனக்கு தான் போதுமா ஒண்ணுமே வந்துராது மாமா குளிக்காட்டிதான் உடம்புக்கு அம்புட்டு நோயும் வந்து சேரும் இங்க பாருங்க இப்பவே சொல்லிட்டேன் இனிமே வாரம் வாரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீ சின்ன புள்ள மாதிரி நீங்க ஓடினாலும் ஒளிஞ்சாலும் நான் விட மாட்டேன் மாமா சரி சரி உனக்கு சிரமம் வேணா குடு நானே என்ன தேச்சு குளிச்சுக்கிறேன் ஐயோ அந்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களை விட்டா அரைகுறையா தேய்ச்சிட்டு அப்படியே போயிடுவிய அப்புறம் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் உட்காருங்க உட்காருங்க மாமா உங்களுக்கு நானே என் கையால என்ன தேய்ச்சி விட போறேன் இப்போ நீங்க வேலைக்கு போறிய மாமா முன்ன மாதிரி உடம்ப பாக்காம அலட்சியமாலாம் இருக்க கூடாது என்ன தேய்ச்சி குளிக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் எல்லாமே பண்ணணும் நீ முழுகாம இருக்கன்னு உன்னை பாத்துக்க சொன்னா நீ என்னைய பாத்துக்க சொல்ற என்ன மாமா உங்க மேல நான் அக்கறை காமிக்காம வேற யார அக்கறை காமிப்பாங்க உங்க வீட்டையே எடுத்துக்கோங்க அவங்க அத்தனை பேரும் சின்னவன் தனுஷ் அண்ணன் மேலேயே அக்கறை காமிச்சாங்க உங்களுக்காக அந்த வீட்டுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்த ஒரே ஜீவன் நான் தான் எந்த விதத்துல நீங்க சின்னவனுக்கு குறைஞ்சிட்டீங்க மாமா என் அண்ணனை விட அதிகம் படிச்சவங்க நீங்க
துபாயில பெரிய வேலையில இருந்திய. என் அண்ணனை விட அதிகமா சம்பாதிச்சவர் நீங்க தான். இங்க பாருங்க, எப்போ எதனால உங்க கொடி தாழ்ந்துச்சு, என் அண்ணனோட கொடி ஒசந்துச்சு. என்னைக்கு நீங்க துபாய விட்டுட்டு அங்க எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க வந்து வேலை வெட்டிக்கு போகாம உட்காந்தியலோ, அப்பதான் இது எல்லாம் நடந்தது. இப்போ என் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா வேலைக்கு போற மாதிரி அப்பவே வேலைக்கு போயிருந்தியனா? வீட்டுல உங்களுக்கு கேவலமான நிலைமை வந்திருக்குமா மாமா? ஆ,